பிரத்யங்கிராதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கிரா நேரம். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அன்னை ஜெய் பிரத்யங்கிர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கிர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அழுகிற குழந்தைய ஒரு அன்னை அரவணைக்கிறது போல, பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அடியார்களை அரவணைத்து அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பவர் தான் நம்மளுடைய அன்னை ஜெய் பிரத்யங்கிரா. அப்படிப்பட்ட அன்னையை நோக்கி நாம எந்த மாதிரியான பூஜை முறைகள், வழிபாட்டு முறைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்யங்கிர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகள் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அவங்களை முதல்ல வரவேற்றலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சுவாமி, நம்மளுடைய நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் புது புது அடியார்கள் எத்தனையோ பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க சுவாமி. இப்ப இன்னைக்கும் நிறைய புதிய அடியார்கள் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற புதிய இந்த ராகு கால பூஜை முறைகள் அப்படின்னா என்ன, தினசரி இதை பண்றதுனால நமக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும், பிரச்சனைகளுக்கு தீர்வா அமையுமா அப்படின்றத புதிதாக பார்க்கக்கூடிய அடியார்களுக்காக சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற அடியார்கள் பூஜை பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா எப்படி செய்யறாங்கன்னா, ஒருத்தர் நிகழ்ச்சியை பார்த்து செய்யறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அடியார்கள் செய்து அதனை பலன் பெற்று அவங்க பார்த்து நீங்களும் செய்யுங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நீ இந்த பூஜையை செய்ப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நண்பர்களோ உறவினர்களோ. அது மாதிரி எண்ணற்ற அடியார்கள் செய்து பலன் பெற்று நாங்களும் செய்து நல்லா இருக்கோம், நீங்களும் செய்யுங்கன்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு வராங்க. அதன் மூலமாக நம்மளுடைய ஜெய் பிரத்யங்கிரா தினசரி ராகு கால பூஜை எங்கும் உலகமெங்கும் பரவியிருக்கு. ஆனால் இந்த மக்கள், புதிதாக பார்க்கின்ற மக்களுக்கு ராகு கால பூஜைனா என்னன்னே தெரியாது. ராகு கால பூஜைனா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. தினசரி வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஜெய் பிரத்யங்கிரா தினசரி ராகு கால பூஜைனா என்னன்னு தெரியாது. இந்த ராகு கால பூஜையை நீங்கள் வீட்டில் செய்யும்போது தினம் நமக்கு ஒரு பிரச்சனை உருவாகிட்டே தான் இருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருப்போம். அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடுவதற்கும், நம்மளுடைய தீய கர்மாக்கிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கும், நமக்கு எப்பயுமே ஒரு தெய்வத்துடைய சக்தி நம்ம கூடவே இருப்பதற்கும், தெய்வத்துடைய சக்தி எப்பயுமே கூட இருந்தா எப்படி இருக்கும், எல்லா விதத்திலும் நமக்கு நன்மைகளும், தீமை வந்தால் அதை தாங்கக்கூடிய சக்தியும் பக்குவத்தையும் கொடுத்து, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, அந்த பிரச்சனையை உள்ள போய் எப்படி தீர்த்துட்டு வெளில வருது, எல்லா சக்தியும் நீங்கள் செய்யக்கூடிய தினசரி ராகு கால பூஜையின் மூலமாக அந்த பிரச்சனை தீரும். அதனால வீட்டில் ராகு கால பூஜையை முதல் முறையாக பார்க்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிறேன். எப்படி ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு நாளும் ராகு காலம் வரும், ஒவ்வொரு கிழமையிலும் ராகு காலம், நீங்கள் கேலண்டர் டேட் கேலண்டர் கழிச்சா அதில் தெரியும். இன்னைக்கு ராகு காலம் 1:30, குருவாரத்தில் ஆரம்பிக்கிறது சிறப்பு இல்லையா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க. இல்லை சுவாமி நான் வேலைக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு காலத்தில் ஆரம்பிங்க. நான் வேலைக்கு போகிறனால தினசரி ராகு காலத்தில் ஆரம்பிக்க முடியாது, என்ன பண்ணலாம், டெய்லி காலையில் மாலையில் 6-7. ஏன் அது 6-7 வச்சுருக்கோம், நீங்கள் முன்னாடி கூட செய்யலாம். 6-7 என்பது ராகு கால பூஜை என்பது நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு கூட்டு வழிபாடு. நீங்கள் விளக்கேற்றினரும் எல்லாரும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் நம்மளுடைய அடியார்கள் ஒன்றாக விளக்கேற்றும். நமது ஜெய் பிரத்யங்கிரா பீடத்திலையும் அந்த நேரத்தில் பூஜை செய்வோம். நான் எங்கே இருக்கணும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல பூஜை செய்வோம். அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டு வழிபாடு பண்ணுறோம். கூட்டு வழிபாடுக்கு எப்பயுமே பலன் அதிகம். வீட்டிலிருந்து தினசரி ராகு கால கூட்டு வழிபாடு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணால் எப்படி இருக்கும், உங்களுக்கு முதல் அம்பாள் நான் யாருன்னு புரிய வைப்பா, அவள் யார், அவள் இருக்காளா இல்லையா, உங்கள் கூட பேசுகிறாளா இல்லையா. ஒரு பூஜை செய்து நம்ம கூட பேசக்கூடிய ஒரு சக்தியை பெற முடியுமா, ரொம்ப எளிமையாக. நீங்கள் ஒன்றும் 48 நாள் கடும் தவம் செய்யலை, எந்த கோவில்லையும் போய் தங்கி விரதம் இருக்கலை, மாலை போட வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டில் இருந்து அம்மா கூடவே ஒரு வழி நடத்தணும், அன்றாட பணிகள் போல் ஒரு தினசரி ராகு கால பூஜை வீட்டில் செய்யுங்க. வேலைக்கு போகிறவங்க காலை அல்லது மாலை 6-7 செய்யுங்க. அப்படி செய்யும்போது நான் இருக்கேன்னு உங்களோடு வந்து பேசக்கூடிய ஒரு சக்தி வரா, அந்த சக்தியை பிடிங்க, அப்புறம் என்ன தேவையோ அவளை கேளுங்க. முதல் கூடவேறு வழி நடத்துன்னு சொல்லிட்டு குரு பக்தியோடு, தெய்வ பக்தியோடு, நம்பிக்கையோடு, நடுநாயகமா வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க, நிச்சயமா கூட இருந்து வழி நடத்துவான். சரியா? கண்டிப்பா சுவாமி. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல பூஜை முறையை ஆரம்பிச்சுட்டு அம்பாள் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு பூஜையை ஆரம்பிச்சிருங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா புதிதாக பார்க்கக்கூடிய அடியார்களுக்கு எதற்காக பண்றோம் இந்த பூஜை முறைகள் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும் சுவாமி. நம்மளுடைய அடியார்களுக்காக நீங்க பிரபஞ்ச ரகசியம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு இந்த வருடத்தின் முதல்ல இருந்து தொடங்கியிருக்கீங்க சுவாமி. நிறைய அடியார்கள் அதுல கலந்து பயன்பெற்று இருக்காங்க. புதிதாக பார்க்கக்கூடிய அடியார்கள், பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சி அப்படின்னா என்ன, இந்த நிகழ்ச்சி மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும்,
முடியும், இதுல கலந்துக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருப்பாங்க சுவாமி. அவங்களுக்காக அதை பத்தின விளக்கங்களை சொல்லுங்க சுவாமி. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சி நடக்குது. இப்போ எங்களால் கொடுக்க முடியல நேரம், ஏன்னா மக்கள் இந்த வாரம் பதிவு பண்ணால் வியாழக்கிழமைக்குள்ள இன்றுக்குள் பதிவு செய்தால் வருகின்ற சனிக்கிழமையில கலந்துக்கலாம். முதல் பிரபஞ்ச ரகசியம்னா என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, ஆன்மீக ரீதியாக வீட்டில் என்னென்ன தவிர நம்ம செய்யக்கூடாது, வீட்டில் என்னென்ன தவிர நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லுவோம். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாமல் இருந்தாலும் வீடு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான வழியை சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே பேக்கெட்டில் வந்துருச்சு, ஒரு பேக்கெட்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதில் எவ்வளோ நாளைக்கு அந்த உணவுப் பொருள் இருக்கும் யாருமே சிந்திக்கிறது இல்லை. அப்போ அதை சாப்பிடும்போது என்ன மாதிரியான விஷம் நம்மளை பாதிக்குது, உங்கள் நம்மளை பாதித்தா பரவாயில்ல நம்ம பிள்ளைகளை பாதிக்குது இல்லையா, அதையெல்லாம் எப்படி தவிர்க்கிறது, அன்றாடம் நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளுக்கு என்ன சொல்லித்தரணும், அதுக்கப்புறம் கடைசியாக கர்மனா என்ன, அதுக்கப்புறம் தீர்வுனா என்ன. இந்த தீர்வு என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். ராகுகால பூஜைனா ஏன், அது ஏன் செஞ்சால் நமக்கு நல்ல பலன் வருது. பாதக்கமல பூஜைனா என்ன, இப்போ நம்ம பொக்கிஷ பெட்டகம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன, குரு கிருபா கடாட்ச தாயத்துன்னு ஒன்று தரும் அப்படின்னா என்ன, எல்லா விளக்கங்களும் நம்ம நிகழ்ச்சியில் பேசுறதில்ல அங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ராகுகால பூஜையும் பிரத்யங்கிராவின் புகழை பரப்புவதற்காக மட்டுமே இருக்கணும்னு கடந்த ஒரு 3 வாரத்துக்கு மேல், இன்று 4வது வாரம் ராகுகால பூஜை, அம்பாளுடைய பூஜைகள், கோவில் வழிபாட்டு முறைகள், அதுக்கப்புறம் அந்த ஹோமங்கள், இதை பற்றி மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் பேசணும். அதனால் தயவு செய்து பிரபஞ்ச ரகசிய நிகழ்ச்சியில் ஒரு முறை கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்படி கலந்து கொள்ளும்போது நம்மளுடைய அடியார்கள், புதிதாக பார்க்கின்றவர்களும் கலந்துக்கலாம், நம்ம அடியார்கள் கலந்துக்கும் போது என்ன ஆகுனா அவங்க ஏற்கனவே ராகுகால பூஜை பாதக்கமல பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு தீர்வு இன்னும் சில பேருக்கு கிடைக்காம இருக்கும், சில பேருக்கு அப்பப்போ வருகின்ற பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடணும்னு தெரியாமல் இருக்கும், அதையெல்லாம் சொல்லித்தருவோம். இப்போ எல்லாரும் ராகுகால பூஜை பண்ண உடனே என்னை வந்து சந்திச்சிடுறாங்களா, இல்லை, முதல் எல்லா அடியார்களுக்கும் ஒரு வேண்டுகோள், ஒரு முறை பிரபஞ்ச ரகசியம் என்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். ராகுகால பூஜை யாரெல்லாம் எங்கிருந்து செய்கிறீங்களோ உலகம் முழுதும் செய்யக்கூடிய அடியார்கள் ஒரு முறை கலந்து கொள்ளுங்கள், வாரந்தோறும் இருக்குது, எப்போ முடியுமோ கலந்துக்கோங்க, ஆனால் தயவு செய்து கலந்துக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா என்னோடு நீங்கள் பேசுவோம், நான் உங்களோடு பேசுகிறேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு நான் ராகுகால பூஜை செய்கிறேன் நல்லா இருக்கேன், பாதக்கமல பூஜை செய்கிறேன் நல்லா இருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் எப்படி வெளிவருவதற்குண்டான சக்தியை பிரபஞ்ச ரகசியம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல பிரபஞ்ச ரகசியத்தில் கலந்துக்கும் போது ஒரு ரகசிய தியான முறை சொல்லித்தரேன். அந்த தியான முறையை நீங்களும் நானும் சேர்ந்து செய்வோம், அப்புறம் நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்வோம். பிரத்யங்கிராகிட்ட எப்படி நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வது இதையாவது தெரிந்து கொள்ளுங்களேன், தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும், அடுத்தது அவளோடு நெருங்குவதற்குண்டான ஒரு எளிமையான வழி கிடைக்கும் அவளோடு இன்னும் நெருங்குவதற்கு. அதனால அந்த பிரபஞ்ச ரகசியத்தில் நம்மளுடைய அடியார்கள் அவசியம் கலந்துக்கணும். ராகுகால பூஜை பண்ணுறேன், பாதக்கமல பூஜை பண்ணுறேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் சுவாமி, பரிகாரங்கள் பண்ணியிருக்கேன், எல்லாம் செய்திருந்தாலும் அங்கு பேசுவது, வாரந்தோறும் பேசுவது, எழுதி வச்சு பேசுவது இல்லை, அம்பாள் என்ன சொல்ல வராலோ அதுதான் சொல்லும். அதனால் ஒவ்வொரு வாரமும் புதிது புதிதாக அம்பாள் நமக்கு சொல்கிறா, அதை உங்களுக்கு சொல்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வது முக்கியம், அதில் கலந்துக்கிட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க, ஜாதகம் என்னும் ஒரு விஷயத்தை தொடவே மாட்டோம். ஏன்னா ஜாதகத்தை இன்றைக்கி தூக்கி வச்சுட்டு போகிறோம், கடவுளை தூக்கி வச்சுட்டு நம்ம கொண்டாடணுமா, ஜாதகத்தை தூக்கி வச்சுட்டு கொண்டாடணுமா, எங்கே பார்த்தாலும் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை அது பிரச்சனை, ராகு கேது தோஷம் என்னாச்சு, செவ்வாய் தோஷம் என்னாச்சு, இப்படி தான் கேட்டுக்கிட்டு போகிறோமே தவிர, அம்மா உன்னை நம்பிட்டு என்னை காப்பாத்துன்னு சொல்லி பாருங்கள், ஜாதகத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளித்து அதை வெல்வதற்குண்டான சக்தியை கொடுப்பது பிரத்யங்கிரா. நவகிரக ரூபிணி அவதான், நவகிரகங்கள்லாம் அவள் பாதத்தில் இருக்கு. அதனால் தயவு செய்து நம்ம அடியார்கள், ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அடியார்களாக இருக்கட்டும், புதிதாக பார்க்கின்றவர்கள் யாராக இருக்கட்டும், ஒரு முறை கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எல்லாரும் தொடர்பு கொள்வீங்க. இப்போ பாருங்கள், 2 முறை தொடர்புக்கு ஆள் வராங்க, காலர் வராங்க, ஆனால் அவங்களால பேச முடியல. இது போல எத்தனை பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாருமே தொடர்பு கொண்டு பேசணும் பேசணும்னு நினைக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசினால் உங்கள் பிரச்சனை தீராது. ஒரு முறை நமது ஜெய்பிரத்யங்கிரா பீடத்தில் அந்த மண்ணை மெரிங்க, இல்லை ஒரு முறை பிரபஞ்ச ரகசியம் என்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு அந்த தெளிவு பெறும். தெளிவு பெற்றுவிட்டு பிரபஞ்ச ரகசியத்தின் நிகழ்ச்சியின் நோக்கமே என்ன தெரியுமா, தெரிந்துகொள், புரிந்துகொள், மாற்றிக்கொள், வெற்றிக்கொள். இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சு, அதாவது முதல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மனசு புரிஞ்சிக்கும், அப்புறம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க,
நம்ம இதில் எதை என்ன வச்சு மாற்றிக்கலாம், நம்மளை எப்படி மாற்றிக்கலாம், அந்த மாத்திரை விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும், நிச்சயமாக வெற்றி தான் பெறுவோம். அந்த வெற்றியை பிரத்யங்கிரா கொடுக்குறா. ஜெய் பிரத்யங்கிரா என்றால் என்ன, ஜெய் என்றால் என்ன, வெற்றி. ஜெய் அப்படின்னா ஜெயம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெற்றி. அந்த வெற்றியை பிரத்யங்கிராவிடம் என்று பெறுங்கள். உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி என்ன, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் இருக்கும், தோல்வி என்பது வராது. ஏன்னா நம்ம இதெல்லாம் நினைச்சாதான் நமக்கு தோல்வி. அம்மா நீ பார்த்துக்கோ, எனக்கு எது வேணுமோ நீ கூடுன்னு சொல்லிட்டுன்னு வச்சோங்களேன், நமக்கு தோல்வியே கிடையாது, எல்லாமே அவ பார்த்துப்பா. சரியா? கண்டிப்பா சுவாமி. பாத்துட்டு இருக்கக்கூடிய அடியார்கள் வருகின்ற சனிக்கிழமை இருக்கக்கூடிய பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சியை கண்டிப்பா பயன்படுத்திப்பாங்க சுவாமி. இப்ப அடியார் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கிர நேரம். வணக்கம் மேடம், என் பேரு இலக்கியா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் இங்க குடிக்காட்டுல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுக்கான விளக்கங்களை சுவாமிகள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. நன்றாக குரு அழகா குரு வீசுவேன். நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. அப்பா, நான் உங்ககிட்ட முன்னாடியே பேசிட்டீங்கப்பா. சரிம்மா. நான் 1st grade வேலை பாக்குறேன். சரிம்மா. இதுக்கு முன்னாடி நான் அக்காவுக்கு கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அவ கன்சீவ் ஆகலப்பா, அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கலன்னு. ஆமா. ஆனா இப்ப அக்கா கன்சீவ் ஆயிட்டா, நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன், அவ கன்சீவ் ஆயிட்டா. சரிம்மா. நான் எங்க வீட்டுல இருந்து வரப்ப எதையும் நான் பெருசா எடுத்துட்டு வரல, அம்மாவோட போட்டோ மட்டும்தான் இருக்குன்னு மனசால அவளை எனக்கு சீதனமா நான் எடுத்துட்டு வந்தேன். சரிம்மா. எங்க வீட்டுல கூட எல்லா பூஜையிலயும் சாமியோட வச்சு கும்பிடுற மாதிரி ஒரு இதுதான்ப்பா இருந்துச்சு. நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க, கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போய் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு. இந்த வீட்டுக்கு வந்தோம்ப்பா, தனி வீடு பின்னாடி இருக்கு, அவளை மட்டும் வச்சு கிளாஸ்ல தண்ணி வச்சு விளக்கேத்தி அவளை கும்பிடுறேன். அவளை கும்பிடுற நேரப்பா மீட்டு யாருமே அந்த வீட்டுக்குள்ள கூட போக மாட்டாங்க, அவ்வளவு பாதுகாப்பா வச்சு கும்பிடுறேன். சந்தோஷமா. என்ன கஷ்டம் எது வந்தாலும் உடனே நேரா போய் அம்மா கிட்ட தான் போட்டு பாப்பேன். அப்புறம் அம்மா கிட்ட தான் ஏதா இருந்தாலும் கேட்டுட்டும் செய்வேன். சந்தோஷமா. அது மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அம்மா கிட்ட போய் துணுறு போடுவேன். துணுறு வந்துச்சுன்னா நானே ஓகே, அது நடக்க போறது இல்ல, அம்மாவே சொல்லிட்டா, ஏன் நம்ம நினைச்சுக்கிட்டு நானே வந்து அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பார்த்துட்டு இருப்பேன். சரிம்மா. மத்தவங்களுக்கு அதை நான் சொல்லுவேன். இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அத்தை கிட்ட, மாமனார் கிட்ட, எல்லாருக்கிட்டுமே எனக்கு எங்க வீட்டுல நல்லது நடந்திருக்கு, இதை நான் கும்பிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. தாராளமா கும்பிடுமான்னு எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. சந்தோஷமா. அந்த தடை இல்லாம போற இடத்துல கிடைக்கணும் இல்லையா, அதான் அம்பாளுடைய அனுகிரகமும் குருவோட ஆசீர்வாதம். சந்தோஷமா. அம்மா, அம்மாவும் கூட இருக்காங்க, அப்பாவா நீங்க கூட இருக்கீங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னே தெரியல, உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதமே எனக்கு வாழ்நாள் முழுக்க வேணும்ப்பா. என்னைக்கும் இருக்குமா, அம்பாளுடைய புகழை எல்லாருக்கிட்டையும் பரப்புமா. உனக்கு என்ன தேவையோ அம்பாள் கொடுத்துக்கிட்டே இருப்பா, குருவோட ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கும். இப்ப கேட்கும் போது, நிகழ்ச்சியில கேட்கும் போது, நிச்சயமா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லும் போது அந்த குரு வாக்கு அங்க வந்து நடத்தி கொடுத்துருவாமா. புரியுதா? எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்க குரு பக்தியோடு இருக்கீங்க, அந்த குரு பக்தியோடு அம்பாளுடைய பூஜை செய்யும் போது இன்னும் கூட இருந்து வழி நடத்துவா. சரியாமா? எல்லாருக்கும் சொல்லுமா, ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு பேருக்கு சொல்லுங்க. சரியா? கண்டிப்பா சொல்றேன்ப்பா. இந்த பூஜையை பாக்குற எல்லாருமே கண்டிப்பா கும்பிடுங்க. ஃபர்ஸ்ட் மரம் செய்யறப்ப உங்களுக்கு செய்யறதே தெரியாது, புரியாது. நான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறப்பதான் ஓகே, நம்ம இந்த சாமி கும்பிடுறோம், நம்மளுக்கு இது நல்லது நடந்திருக்குன்னு நீங்க உணர்வீங்க. பாக்குற எல்லாரும் தயவு செஞ்சு இதை விட்டுறாம ஒரே ஒரு முறையாவது முயற்சி பண்ணி கும்பிடுற மாதிரி மனசார வேண்டிக்கிறேன்ப்பா. சந்தோஷம். அப்ப நீங்களும் உங்க குடும்பத்தோட, உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரோட என்னைக்குமே தீர்த்தாயத்தோட சந்தோஷமா இருக்கணும்ப்பா. நான் டெய்லி அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமா. என்னுடைய குடும்பமே நீங்க தாம்மா. அடியார்கள் ஜெய்பிரத்யங்கிரா பீடத்தின் அடியார்கள் தான் என்னுடைய குடும்பம். இது எங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே நிகழ்ச்சியில முதல் முறையா பதிவு பண்றேன். சரியா? நீங்க எவ்வளவு அளவுக்கு அம்பால உணர்ந்திருக்கம்மா, அதாவது அவளை பார்த்தா பயம் வருதாம்மா. நிறைய பேர் பயப்படுறாங்களாமே. சரியா? அவளை பார்த்தா பயம் வருதா நமக்கு? கோர ரூபினியா இருக்கும்போது குழந்தை ரூபமா வராளா இல்லையாம்மா? தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சா? சரி, சந்தோஷமா. கண்டிப்பா சுவாமி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா, தொடர்ந்து பூஜை முறைகளையும் செய்துட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்ப இவங்க பூஜை முறைகளை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க சுவாமி. நான் எனக்குன்னு தனியா இப்ப பூஜை செய்யறதுக்குன்னு தனியாரை அமைச்சு கொடுத்திருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்க அக்காவுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்காங்க, நீங்க சொன்ன வாக்குப்படி நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப பூரிப்போட சொல்லிட்டு இருந்தாங்க சுவாமி. இப்ப பூஜை செய்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்கும் சுவாமி. அம்பாள் வந்துட்டா, அம்பாளை நான் உணர்றேன் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அம்பாள் என் கூட தான் இருக்கா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியாம இருப்பாங்க சுவாமி, அவங்களுக்காக சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா. அதாவது நீங்க பாதகமல பூஜை செய்யறீங்க அப்படின்னா, உலகமெங்கும் பாதகமல பூஜை செய்யும் அடியார்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படாதீங்க. அம்மா, இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி தீர்வு எடுக்கலான்னு அவகிட்ட சீட்டு போட்டு கேளுங்க. ஒரு முறை மட்டும் கேளுங்க, 6 முறை போற்றி படிச்சுட்டு கேளுங்க, அதுல வரதை எடுத்துன்னு போய் செய்யுங்க. நிச்சயமா கெடுதல் வராது, நன்மையை சொல்லுவா. இப்ப இந்த குழந்தை சொன்னா பாருங்க, அப்பான்னு கூப்பிடறா. சென்ற வாரமும் ஒருத்தங்க கூப்பிடுறாங்க,
அப்ப என்ன, அந்த குருவை அப்பாவாக ஏற்றுக்கொள்ளும் நிலை. அன்னை அவள் அவள் தாய், குரு வந்து தந்தை. அந்த அளவுக்கு அவங்க ஏத்துக்கிட்டு பூஜை பண்ணும்போது அவங்களோட அம்பாள் இருக்கிறத நிச்சயமா உணர முடியும். நீங்கள் நம்பிக்கையோடு பூஜை செய்தால் அவ இருக்கன்றத சொல்லுவா. எப்படி சொல்லுவா? அசரீரியா வருவா, சர்பமா வரா, கோமாதா வரா, இன்னும் முக்கியமா உங்களோடு பேசுவா. நான் இருக்க, நீ நல்லா இரு, நீ கவலைப்படாம இரு, கவலைப்படாம இரு. இப்ப எவ்வளவு நம்பிக்கை கொடுத்துருக்கா சார். ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது அக்காவுக்கு குழந்தை இல்லைன்னு போது, அந்த குழந்தை இப்ப 2 மாதமா ஒரு உருவாயிருக்கா. அதே போல நான் என்னுடைய திருமணமாகி போகிற வீட்டில் என்ன பூஜை பண்ணாமல் தடுக்கணும், பூஜை பண்ணுறதை தடுக்காமல் என்ன பூஜை பண்ண விடணும்னு கேட்கிறன்போது அந்த வாக்கு இப்போ அது கிடைக்கும்போது, நீங்கள் உண்மையாக பக்தியோடு பூஜை செய்தால் உங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய சக்தி எங்கு போனாலும் கிடைக்கும். அதை நிறுத்த விடவே மாட்டா. ஏன்னா அவ உங்களை ஏத்துக்கிட்டா இல்லையா, அவ நம்மள குழந்தைய ஏத்துக்கிறா இல்லையா. குழந்தை போல் சிரிப்பவளையை போற்றி நம்ம படிக்கிறோம் போற்றியில, ஆனா நம்மள அவ குழந்தைய ஏத்துக்கிறா. தாயாக வருபவளையை போற்றி நம்மள தாய் போல காப்பாத்துறா. ஒரு தாய் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய் இந்த சரீரத்துக்கு தாய். நீங்கள் பூஜை செய்ய பூஜை செய்ய இந்த ஆத்மாக்குள்ள பிரத்திங்கிறா. இந்த ஆத்மாவை அவளிடம் ஒப்படைங்க. நமக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா கூட அதுல நல்ல பிறவியா இருக்கும். இல்லைன்னா அந்த ஆத்மா அவ பாதத்துல போய் சரணடையிட்டு தான் நான் பிரார்த்தனை பண்றேன். உலகமெங்கும் செய்யக்கூடிய ராகுகால பூஜை செய்யக்கூடிய அடியார்கள், பாதக்கமல பூஜை செய்யும் அடியார்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு இருந்தா அதை வேண்டிக்கோங்க. ஆனா கூடவே இருமா வழி நடத்துமான்னு கேட்டா, அந்த ஒரு தாரக மந்திரம் இருக்கு இல்லையா, அதே போல எப்பொழுதும் ஜெய் பிரத்திங்கிறே ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே. நிறைய பேர் பூஜையே செய்யாம ஜெய் பிரத்திங்கிறே ஜெய் ஜெய் பிரத்திங்கிறேன்னு சொல்லும் போதே அவங்க வெற்றி அடைஞ்சிடறாங்க. அதனால தயவு செய்து நிகழ்ச்சியை புதுசா பார்க்கக்கூடியவர்கள் ராகுகால பூஜை இன்றே தொடங்குங்க. எப்படி தொடங்கணும் அலுவலகத்துல தொடர்பு கொண்டு கேளுங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி, நீங்க சொன்ன தகவல்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் சுவாமி. இப்ப நீங்க எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த எளிய பூஜை முறையான ஜெய் பிரத்யங்கிரா தினசரி ராகுகால பூஜை முறை பற்றின விளக்கங்களை கொடுத்துட்டு வந்துடலாம் சுவாமி. நேர்களே, சுவாமி அவர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த வீடுகளந்தே செய்யக்கூடிய எளிய பூஜை முறையான ஜெய் பிரத்யங்கிரா தினசரி ராகுகால பூஜை முறைகளை எப்படி செய்யறது அப்படின்ற விளக்கங்களை பார்த்துட்டு வந்துடலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2 அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கிரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். ஞாயிறுதோறும் மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும்.
பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் அருளானைக்கு இணங்க ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் இந்த வருடம் முதல் பிரபஞ்ச ரகசியம் எனும் நிகழ்ச்சியை நடத்த உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மனிதனும் தன் கர்மாவை படிப்படியாக களைய வாழ்வியல் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய ரகசிய வழிமுறைகளை எடுத்துரைக்க உள்ளார். பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சியின் குறிக்கோளே வாழ்வியல் ரகசியங்களை தெரிந்து கொள், புரிந்து கொள், மாற்றிக்கொள், வெற்றிக்கொள். வாரந்தோறும் நடைபெறும் பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்து கொள்ள தொடர்பு கொள்ளவும் 9025233300 வாட்ஸ்அப் எண் 9840086373. என்ன நேர்களே, சுவாமி அவர்கள் நமக்காக ஏற்படுத்திக் கொடுத்த வீடுகளந்தே செய்யக்கூடிய எளிய பூஜை முறையான ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராககால பூஜை முறைகளை எப்படி செய்யணும் அப்படின்ற விளக்கங்களை பார்த்திருந்திருப்பீங்க. இந்த பூஜை முறைகளை தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில அளப்பெரிய நன்மைகளை நீங்க பெறுவீங்க. தொடர்ந்து சுவாமி அவர்களை நேரடியாகவோ வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவோ தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் 9025233300 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பின் அழைப்பிற்கு 9840086373 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல மிளகாய் சங்கல்பம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் 29ஆம் தேதி நடைபெறக்கூடிய சண்டி ஹோமத்துல சங்கல்பம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு செய்து கொள்ளலாம். சுவாமி, நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அடியார் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். சுவாமி வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்களுக்கான விளக்கங்களை சுவாமிகள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு வருஷமா பாத்துட்டு இருந்தீங்க, பாத கம்பளம் வாங்கி வச்சோனே வரன் வந்துருச்சு. சரியா? சொல்லுங்க. எங்க வீட்டுல எனக்கு இல்ல, என் தம்பி ஆதரவுல தான் இருக்கான். சரிம்மா, உங்க தம்பி கிட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சுருவாங்க. 6வது மாசம் கல்யாணம் முடிச்சுக்கேன். சரிம்மா. அப்புறம் நான் சிமெண்ட் கடை வச்சிருக்காங்க. சரிம்மா. நான் வந்து 2010 லைசன்ஸ் வாங்கினா இது முடிக்கும் 5 டன்னுக்கு மட்டும் நான் விற்கவே இல்லை. சரிம்மா. இப்ப வந்து 10 டன்னா விற்கிறேன். காசு இல்லாம காசு வந்திருக்கு இல்லையா? அது குரு வந்து அந்த பொருளாதாரத்தை முன்னேற்றி தரதா உங்க கனவுல வந்திருக்கு, அதான் அர்த்தம் அது. சரியா? சந்தோஷமா. சந்தோஷமா, நிச்சயமா கொடுத்துருவாங்க. நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் என்னைக்கும் கூட இருக்கு. அது இல்லாம குருவுடைய அனுகிரகம் இருக்கு. நிச்சயமா அம்பாள் கூட இருந்து துணையா இருப்பா, வழித்துணையா வருவா. எல்லா இடத்துலயும் அவ அதை எப்படி பண்ணணுமோ எல்லாத்தையும் செய்து கொடுப்பா. நிச்சயமா நம்பி பூஜை பண்ணுங்க. என்னைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தருக்காவது அவளுடைய பூஜை முறைகளை சொல்லிட்டு வாங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு. ஏன்னா நம்ம மூலமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா சந்தோஷமா. சிமெண்ட் கடை வச்சிருக்கீங்க. அம்பாளுடைய கோவில் திருப்பணி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களால முடிஞ்சது அம்பாளுக்கு செய்யுங்க. சரியா? சந்தோஷமா, நல்லா இருங்கம்மா. ஜெயபிரதி, ஜெயபிரதி அழைத்ததுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பூஜை முறைகளையும் விடாம தொடர்ந்து செய்துட்டே வாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் சுவாமி. வீட்டுல வந்து கடன் பிரச்சனை,
பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துட்டுன்னா எல்லா பிரச்சனைகளும் கூட சேர்ந்து வந்துடும் அப்படின்னு தான் சொன்னோம் சுவாமி. பிரச்சனையினால அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும், உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அடுத்தடுத்து அது மூலமா நிறைய பிரச்சனைகள் வரும் சுவாமி. இந்த பண பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு அம்பால எந்த மாதிரி நம்ம வந்து வழிபடலாம் அப்படிங்கறத தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதற்கு முன்னாடி அடியாள்கிட்ட பேசிட்டு வந்தோம் சுவாமி. வணக்கம் ஜெய் பிரதிங்கிற நேரம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், திலகம் பேசுறீங்களா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் மதுரை மாவட்டத்துல இருந்து என் பையனுக்காக சாமி கிட்ட பேசணும்ப்பா. சரிங்கம்மா, உங்களுக்கான விளக்கங்களை சுவாமிகள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சொல்லுங்கம்மா. சாமிஜி, உங்க காலை தொட்டு கும்பிடுறேன் சாமிஜி. நல்லா இருக்குமா? ஜெய் பிரதிங்க, எனக்கு என் பையனுக்கு 30 வயசு ஆகுது, கல்யாணமே கூடி வரல, சரியான வேலை இல்ல. எத்தனை பிள்ளைகள்மா உங்களுக்கு? 3 பசங்க சாமி. கவலைப்பட வேண்டாமா, இப்ப வருகின்ற 12ஆம் தேதி வர செவ்வாய்க்கிழமை முடிஞ்சா நேரடியாக நம்ம பீடத்துல நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி ஹோமம் நடக்குது, முடிஞ்சா வந்து கலந்துக்கோங்க. அதுக்குண்டான தடைகளை நீக்கி கொடுப்பாங்க ஒண்ணு. அடுத்தது ராகுகால பூஜையை வீட்டுல ஆரம்பிங்க ரெண்டு. அதை எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. தினசரி ஜெய் பிரதிங்கிற ராகுகால பூஜைன்னு யூடியூப்ல போட்டா வந்துடும், அதை பார்த்து செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி பையனுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு கொடுங்க, நிச்சயமா வழிகாட்டுவா. சொல்லும் போதே ஜெய் பிரதிங்கிறே ஜெய் ஜெய் பிரதிங்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அடுத்தது உங்க பாதத்துக்கு நமஸ்காரன்றீங்க. குருவோடைய அனுகிரகம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும், எல்லாம் நடக்கும், நல்லா இருங்க. அழைத்ததுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சுவாமி அவர்கள் சொன்ன மாதிரி பூஜை முறைகளை செய்துட்டு வாங்க. சுவாமி, நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் சுவாமி, அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போது எந்த மாதிரியான வழிபாடு, எந்த மாதிரி மனநிலை இருக்கணும் அப்படின்றத சொல்லுங்க சுவாமி. இல்லம்மா, இப்ப இந்த அம்மா பூஜை பண்ணாங்க, ஒரு மகிமை பேசுனாங்க, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறாங்க. அவங்க பேசுற ஸ்லாங் பாத்தீங்கன்னா பதட்டத்துல என்ன பேசுன்னு தெரியல அந்த பேச்சு. ஆனா அம்பாள் கூட இருக்கா, பாதக்கமலம் வாங்கினேன், 2 வருஷமா திருமணம் நடக்கல, என் பொண்ணுக்கு இப்ப கூடி வந்திருக்கு, கணவர் இல்ல, தனியா தொழில் பண்றேன், ஆனா 5 டன்னுக்கு மேல போகல, இப்ப பாதக்கமலம் வச்சு பூஜை பண்ண உடனே 10 டன் போகுது, நீங்க என் கனவுல வந்து கையை பிடிச்சி கையை மூடிக்கோ அப்படின்னு சொல்றீங்கன்னா அது என்ன அர்த்தம்? குருவோடைய அனுகிரகம். என்ன குரு பார்க்க கோடி நிவர்த்தின்னு சொல்லுவாங்க, அதனால குருவோடைய அனுகிரகத்தை பெறுறாங்க. அந்த குரு பக்தியோட இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எங்க வீட்டுல ஹால்லயே உங்க படமும் அம்பாள் படமும் தான் மாட்டிருக்கோம், ஒரே தெய்வம் ஒரே குரு அப்படி நம்பும் போது நிச்சயமா நம்பிக்கையோட பூஜை செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களிலும் வெளியே வரும். முக்கியமா பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கவங்களுக்கு எதையுமே அவங்களால செய்ய முடியாது. ஆனா எந்த கோயிலுக்கு இப்ப நான் ஒரு பரிகாரம் ஜாதகம் பாக்குறீங்க, எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று கேட்கறோம், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த விளக்கு ஏத்துங்க, இந்த ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்றோம். அந்த ஊருக்கு போறதுக்கு கூட நம்மள்ட்ட காசு இருக்காது, ஆனா வீட்டுல விளக்கு ஏற்றும் போது அதுக்கு ஒரு பெரிய செலவு இல்லை. அந்த ராகுகால பூஜையை குரு பக்தியோடு தெய்வ பக்தியோடு அம்மா கூட இரு வழி நடத்தும் ஒரே நம்பிக்கையோடு வீட்டுல பூஜை பண்ணி பாருங்க. நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கும், ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும், வாழ்வா சாவான்ற நிலையில இருப்போம், தற்கொலை செய்து கொள்ளலான்ற எண்ணம் இருக்கும், வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலான்ற எண்ணம் இருக்கும். பயப்படாதீங்க, ஒரு முறை இந்த பூஜையை வீட்டில் அவளுடைய படத்தை வச்சு நம்பிக்கையோடு பூஜை செய்து பாருங்க, அந்த எண்ணம் உங்களை விட்டு போயிடும். நான் இருக்கேன்றத அவ சொல்லுவா, பிரத்திங்கிற நான் இருக்கேன், வழித்துணையாய் வருபவளையை போட்டு நம்ம கீழே விழுந்தா கை எடுத்து அவ கையால் நம்மளை பிடிச்சு கூப்பிடுவா, ஏற்றி விடுவா, பாதத்தை பிடிச்சிங்கன்னா நமக்கு நல்ல பாதையை காட்டுவா. அதனால நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு மட்டும் இருக்காம ராகுகால பூஜை ஆரம்பிங்க. எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு சாமி, எப்படி ஆரம்பிக்கணும்? கவலைப்படாதீங்க, பிரபஞ்ச ரகசியம்ன்ற நிகழ்ச்சியில ஒரு முறை கலந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக தான் வச்சிருக்கோம். அப்ப அது நீங்க கலந்துக்கும் போது என்னன்னா அதோடைய விளக்கங்கள் முழுமையாக பெற்றுக்கொண்டு கவலையும் சந்தேகமும் இல்லாம அவளிடம் நெருங்கலாம், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி. அடுத்த அடியார்கிட்ட பேசிட்டு வந்தலாம் சுவாமி. வணக்கம் ஜெய் பிரதிங்கிற நேரம், யாருங்கிறது பேசுறீங்க? நிகழ்ச்சியை முதல் முறையா பாத்துட்டீங்க இல்லையா, அம்பாள் வழி காட்டுறான்னு அர்த்தம். வீட்டுல ராகுகால பூஜையை வீட்டுல ஆரம்பிங்க. உங்களுடைய நட்சத்திரம் கணவருடைய நட்சத்திரத்துக்கு ஒரு பிடி உணவு கொடுங்கம்மா, வேற எதுவும் வணங்க, யாருக்கு? கோமாதாவுக்கு.
ராகு கால பூஜை எப்படி ஆரம்பிக்கணும்னு அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. வாட்ஸ்அப்ல அம்பாளுடைய படத்தை வாங்கி ஃப்ரேம் பண்ணி வைங்க, இல்லைன்னா ஃபேஸ்புக் நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கும், அதை பிரிண்ட் எடுத்து வச்சு அம்மா கூடவே வழி நடத்தினுங்க. கடன் பிரச்சனை தீர்ந்து நிச்சயமாக சொந்த வீட்டில் அம்பாள் அமர வைப்பாள், கவலைப்படாமல் இருங்க, கூடவே இருந்து வழி நடத்துவோம். முதல் பூஜை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி முடிஞ்சால் பிரபஞ்ச ரகசியத்தில் கலந்துக்கோங்க. வருகின்ற செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஹோமம் இருக்கு, அதுல கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. சரியா? அழைத்ததுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சுவாமி அவர்கள் சொன்ன மாதிரி பூஜை முறைகளை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருங்க. முடிந்த அளவுக்கு பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சியில கலந்துக்க பாருங்கம்மா. சுவாமி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப சொன்னீங்க சுவாமி, வருகின்ற 12ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி கூட்டு வழிபாடு இருக்கு அப்படின்னு. இந்த கூட்டு வழிபாடுல கலந்துக்கணும்னா என்ன பண்ணணும், யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடி அடுத்த அடியாட்டு பேசிட்டு வந்துடலாம் சுவாமி. வணக்கம், ஜெய் பிரத்திங்கிற நேரம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஈரோட்ல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, உங்களுக்கான விளக்கங்களை சுவாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்கம்மா. நாங்க ஒரு 2015ல இருந்து சரிம்மா சொந்த வீடு கட்டணும். சரிம்மா. அது அழிச்சிட்டு வந்துட்டோம். சரிம்மா. பையன் பொண்ணு காத்து பொண்ணு ஓடி போயிடுச்சு. மா பிரத்திங்கிறேன். பையனுக்கு உடம்பு சரியாம போச்சு. அதுக்கிட்ட சேர்ந்து அதெல்லாம் விட்டுட்டு ஒரு முன்ன வாங்கி போட்ட நேரத்துல போய் ஒரு வீடை கட்டிட்டு போய் இருக்கிறோம். இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாத வேலை. வீட்டுக்கு அந்த 2015 வேலையும் இல்ல. அப்பையில இருந்து இன்ன வரைக்குமே வேலை செய்து இப்ப ஒரு 3 நாள் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் முடிஞ்சு போச்சுங்க. சரிம்மா. இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகல, அவர் சூசைடு வரைக்கும் வேற போயிட்டாரு. வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆகல, என்ன ஆச்சுமா? முதல் நம்ம நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறீங்க. உங்க வீட்டுக்குள்ள அம்பாள் வந்துட்டா அம்பாளை பூஜை செய்வது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அலுவலகத்துல கூப்பிட்டு ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்பாள் படத்தை வீட்டுல வச்சு நடுநாயகமா வச்சு ராகுகால பூஜை ஆரம்பிங்க. யாரும் பிரிந்து இருக்க வேண்டாம். ராகுகால பூஜை செய்துட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க நட்சத்திரம், பையனோட நட்சத்திரம், கணவரோட நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும், கேலண்டர் கிளிக்கும் போது பாத்துக்கோங்க. அந்த நாள்ல கோமாதாவுக்கு ஒரு பிடி உணவு கொடுத்துட்டு ஒரு முறை அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். முடியுங்கிற எப்ப முடியுமோ அன்னைக்கு வந்து பிரபஞ்ச ரகசிய நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. புரியுதா? வேற எதுவும் செய்ய வேண்டாம். எல்லா விஷயங்களையும் பிரபஞ்ச ரகசியத்துல சொல்லி தருவேன், அதை கேட்டுக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகலாம். முதல் ராகுகால பூஜையை உடனே தொடங்க பாருங்க. சரியா? அழைத்ததுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சுவாமி அவர்கள் சொன்ன மாதிரி ராகு கால பூஜை முறைய உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சியிலையும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தேப்பிரி அஷ்டமி நடுநிசி ஹோமத்திலையும் கலந்துக்க பாருங்கம்மா. சுவாமி நம்ம வந்துட்டு ராகு கேது பெயர்ச்சி கூட்டு வழிபாடு பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் சுவாமி. இந்த கூட்டு வழிபாடுல யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, ராகு கேது பெயர்ச்சி ஹோமம் இதுல கூட்டு வழிபாடு ராகுகால நேரத்துல நடக்கும். ஆனா காலையில 10:30 ஆரம்பிச்சு வருகின்ற செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10:30 2 மணி வரையும் ஹோமம் நடக்கும். இந்த ஹோமத்துல கலந்துக்கோங்க. எத்தனையோ பிரச்சனைகள், அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ராகு கேது மாறினால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு எல்லாரும் பாக்குறீங்க, எல்லாரும் சொல்றாங்க. நான் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்னா, ஜோதிடத்தை விட்டு விலகுன்னு அம்பாள் சொல்லிட்டா. நாங்கள் பரம்பரை பரம்பரையாக ஜோதிடம் பார்த்து வந்தோம். முதல் முறையாக என்ன சுவாமிகளா மாத்தி அமைச்சிருக்கா? நான் மாறல, அவ அமைச்சிருக்கா. அப்ப அந்த ஜோதிடத்துக்குள்ள போகும்போது அம்பாள் வரமாட்டான். ஜோதிடம் ஒரு வழிகாட்டி. பெயர்ச்சி ஹோமங்கள் நாங்கள் 25 வருடத்துக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 2011 பாத்தீங்கன்னா திடீர்னு ராகு கேது பெயர்ச்சி ஹோமத்தை பண்ணு. அப்ப குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ஹோமங்கள் மட்டும்தான் பண்ணுவோம், ராகு கேது பெயர்ச்சி ஹோமங்கள் யாரும் பண்றதில்ல. அப்ப அம்பாள் முதல் முறையாக எனக்கு கட்டளையிட்டாள், ராகு கேது பெயர்ச்சி ஹோமத்தை பண்ணு. இப்ப கூட உங்களுக்கு 12ஆம் தேதி இந்த வாரம் தான் சொல்றேன், எந்த ஒரு விளக்கமும் உங்களுக்கு டிவியில வந்து விளம்பரங்கள்லாம் போடல. ஏன் அப்படின்னா, பெயர்ச்சி ஹோமங்களுக்கு நம்ம பெருசா முக்கியத்துவம் தரக்கூடாது. ஆனா இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்ததை நீ நிறுத்தாம பண்ணுன்றதுனால இந்த 12ஆம் தேதி இருக்கு. அவசியம் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். இதுல கலந்துக்கும் போது உங்களுக்கு என்ன நன்மை நடைபெறும்னா, தீமையாக இருக்கின்ற ராசியினருக்கு அந்த தீமைகள் குறைந்து நன்மைகள் பெருக வழிவகுக்கும். அதே மாதிரி அந்த ராசியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களோ அந்த ராசிக்கெல்லாம் இன்னும் அதிகமாக நன்மைகள் பெற முடியும்.
பிரத்திங்கிரா ஹோமமே தவிர இங்கு ராகு கேது பெயர்ச்சிக்கு ஹோமம் பண்றதுல பிரத்திங்கிராக்கு தான் ஹோமம் அன்னைக்கு. அந்த பெயர்ச்சி காலத்துல பிரத்திங்கிராவை கூப்பிட்டு இந்த மாதிரி ராகு கேது பெயர்ச்சி நடக்குதுமா, எங்களை எல்லாம் நல்லா வைமா, ஒன்றரை வருடம் அதாவது 18 மாதம், அதனால இந்த பெயர்ச்சி ஹோமத்துல யாரெல்லாம் கலந்துக்கலாம். அதே மாதிரி அம்பாள் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் 1.5-3 ராகு காலத்துல கூட்டு வழிபாடும் இருக்கு. ஹோமங்கள் 10:30 மணியிலிருந்து 2 மணி வரையும் நடக்கும். அந்த 1.5-3 ராகு காலத்திலேயே நம்மளுடைய கூட்டு வழிபாடும் நடக்கும். 3-4 ராகு காலம் செவ்வாய்க்கிழமையில் வரனால 3-4, அதனால அந்த ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடக்கும். அவசியம் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஏதாவது யாரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, எங்கெங்கயோ போயிருப்போம் நம்ம, ஆனால் அன்னை பாதத்தில் நம்ம வந்து சரணடைஞ்சோம்னா எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவள் ஒருத்தி தான் நமக்கு கதி, அவள் ஒருத்தி தான் கதி என்று இருக்க வேண்டும். நீ காப்பாற்று, உன்னை நம்பி வந்துட்டேன், என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்புன்னு கேளுங்க, நிச்சயமா காப்பாற்றுவா. அப்படி யாராவது காப்பாற்றாம இருக்காளா, கஷ்டப்படுறீங்களா, வந்து என்ன பாருங்க. அதனாலதான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்கு சொல்றேன், யாரெல்லாம் எங்கிருந்து பண்ணாலும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ராகுகால பூஜை, ஆனால் என்னை நேரில் சந்திக்க முடியாது. உலகம் முழுதும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நேரில் சந்திக்க முடியாது, இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் ஒரு முறை பிரபஞ்ச ரகசியத்தில் வரும்போது நேரடியாக சந்திச்சிருங்க. அந்த பிரபஞ்ச ரகசியம் முடிஞ்சதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் என்னை தனியாக ஆலோசனை பெறலாம்னு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சு ஆலோசனை முடிஞ்சவங்க ஆலோசனை பண்ணிட்டு போங்க, விளக்கங்கள் உண்டு. இந்த 12ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகுக்கு இது பயிற்சியில் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாரையும் அழைக்கிறேன். நீங்கள் முடிந்தால் நேரடியாக கலந்து கொள்ளுங்கள், இல்லைனா குடும்ப சங்கல்பம் தனிநபர் சங்கல்பம் இருக்கு, அந்த சங்கல்பத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். முக்கியமாக நம் அடியார்கள் அன்று ஒரு நாள் நேரடியாக வந்து கலந்துக்கிட்டு அம்பாளுக்கு இந்த ராகுக்கு இது பயிற்சி ஹோமத்தை முடிச்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம செய்யலாம், முடிஞ்சவங்க வந்து அதுக்குண்டான ஆலய திருப்பணியில பங்கெடுத்துக்கணும் கேட்கிறேன். ஏன்னா ஆலய திருப்பணி ஆரம்பிச்சாச்சு. மிக விரைவில் என்னைக்கு மூலஸ்தான திருப்பணி நடக்க இருக்குன்றத தகவலை உங்களுக்கு சொல்றேன் மிக விரைவில். அதே போல அம்பாளுடைய விக்கிரக திருப்பணி, அம்பாள் வந்து கருங்கல்ல வரப்போறா இல்லையா, அந்த மூலஸ்தான அம்பாளுடைய விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்கு உண்டான பணியும் ஆரம்பிக்க போறோம். எந்த பணியில உங்களால பங்கெடுத்துக்க முடியுமோ பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பொருளாதார உதவி செய்யுங்க, அம்பாள் ஆலயம் எழுப்ப உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது. அம்பாளுக்கு எப்படி உதவி, நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளணும். நம்மளுடைய அடியார்கள் இதுவரைக்கும் 15 வருடங்களாக ராகுகால பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, டிவியில் வந்து ஒரு 15 வருடங்களாக ராகுகால பூஜை உலகம் எங்கும் போயிட்டு இருக்கு. அப்படி செய்கிறவங்க அத்தனை பேரும் அவளுடைய திருப்பணிக்கு நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா செவ்வாய்க்கிழமை தோறும் அலுவலகத்தில் இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கூட்டு வழிபாடு நம்ம பீடத்தில் நடக்குது, எதில் முடியுமோ கலந்துக்கோங்க. வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தில் ராகுகேது பயிற்சி ஹோமத்தில் இருப்பேன், அப்போ தெரிஞ்சுக்கலாம். அதே போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாடு இருக்கு, அதுல கலந்துக்கலாம். சரியா? கண்டிப்பா சுவாமி, அடியார்களுக்கு திருப்பணியில கலந்துக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய பாக்கியமா தான் இருக்கும். கண்டிப்பா அடியார்கள் அதை பயன்படுத்திப்பாங்க சுவாமி. அடுத்த அடியார்கிட்ட பேசிட்டு வந்துடலாம் சுவாமி. வணக்கம், ஜெய் பிரத்திங்கிற நேரம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? தேன்மொழி, மதுரை பெரும்பிலிருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, உங்களுக்கான விளக்கங்களை சுவாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா சொல்லுங்கம்மா. எனக்கு 2 குழந்தைக்கு 9 வயசுல ஒரு குழந்தை, 6 வயசுல ஒரு குழந்தை இருக்குங்க. சரிமா சரிமா. அதாவது அம்பாள் தாய் போல வந்து நம்மள காப்பாத்துவா. இப்ப நீங்க ஆதரவற்று இருக்கீங்க, அதாவது கணவர் இல்லை. தயவு செய்து நம்ம ராகுகால பூஜை செய்து அம்மா கூடவே இருமா வழி நடத்துமான்னு கேளுங்க. இந்த சூழ்நிலை நமக்கு ஏன் வந்துச்சு, அந்த கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு என்ன பண்ணணும்ட்டு பிரபஞ்ச ரகசிய நிகழ்ச்சியில் அவசியம் கலந்துக்கோங்க. உங்களுடைய நட்சத்திரம், அதுக்கு முன்னாடி உங்களுடைய நட்சத்திரம், உங்கள் பிள்ளைகளுடைய நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு, மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு கொடுங்க, அது போதும். ஒரு முறை நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயோ பிரபஞ்ச ரகசிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு போங்கம்மா. சரியா? அழைத்ததுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சுவாமி அவர்கள் சொன்ன மாதிரி பூஜை முறைகளை உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிருங்க. முடிந்த அளவுக்கு பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சியில கலந்துக்க பாருங்கம்மா. சுவாமி நம்மளுடைய அடியார்களுக்கு மகிமைகள் பற்றின தொகுப்பை கொடுத்துட்டு வந்துடலாம் சுவாமி. நேர்களே, ராகுகால மற்றும் பாதகமல பூஜைகளை செய்வதனால என்ன மாதிரியான மகிமைகள் நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்றத பாத்துட்டு வந்துடலாம். என் பெயர் பார்த்தசாரதி, மாம்பழத்திலிருந்து வரேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, குழந்தை பாகியமே இல்லை. இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அவங்களுக்கு பதிலாக இங்கே ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் நான் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தேன். சுவாமிஜி கிட்ட
முறையாக வேண்டினேன். இப்போ வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தல அவங்க வந்து அஞ்சு மாதம் கர்ப்பவதியாக இருக்காங்க, குழந்தை நல்லா பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பிரத்யங்கராவும் குருஜியருடைய அருளால் தான் கிடச்சிருக்கு. இது எப்படி நடந்ததுன்னா, ஆக்சுவலாக வந்து குருஜி வந்து ஒரு நாள் அவர் அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். அவங்க ஜாதகத்தை பார்த்து தோஷங்கள் நிறையா இருக்குது, நீங்கள் பரிகார பூஜை பண்ணிக்கு சாழ்த்து போட்டுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்க நம்பவே மாட்டாங்க, நான் அதுக்கு பதிலாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி அந்த ஃபோட்டோவை கொடுத்து ஒரு 21 நாள்லேயே இந்த நல்ல செய்தி வந்தது எனக்கு. பாம்பேலேருந்து எங்கள் மாப்பிள்ளையே ஃபோன் பண்ணி சொன்னார். அவங்களுக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது. நான் பண்ண பூஜைனால குருடைய அருணாலும் ஜெய்பத்திங்க அருணாலும் இந்த மாதிரி நடந்தது. அது ரொம்ப முக்கியமான சமாதாரம். எங்கேயே போய் எவ்வளோ ஜோசியர்லாம் பார்த்து என்னென்னவோ பண்ணி பார்த்து எதுவுமே சரிபடல. எத்தனையோ டாக்டரை பார்த்தும் எல்லாருமே கை விட்டாங்க. ஆனால் பிரத்யங்காவும் குருஜினுடைய அருளால் தான் இந்த மகிமை நடந்திருக்கு. அதற்காக தான் வந்திருக்கேன், பாம்பேலேருந்து அதுக்காக வந்திருக்கேன். இது நடுவில் என்னுடைய ஒய்ஃப் கேஸ் ஒன்று, டெனண்ட்டு அவங்க எங்கள் ஒய்ஃப் மேலே கேஸ் போட்டு காலி பண்ணாங்க. 11 வருஷமாக நடந்தது. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, டெனண்ட் காலி பண்ணி எங்கள்ட்ட 10 நாளில் கீ கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. அது நடக்கவே முடியாது. பல வக்கீல்கள் மாற்றினா பெரிய பெரிய ஆள்லாம் கூட பார்த்தாங்க. அது உண்மையிலே பெரிய அதிசயம். இது ராகுகால பூஜைனாலும் பாதகமர பூஜைனாலும் தான் நடந்திருக்கு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, எல்லாரும் ராகுகால பூஜையும் பாதகமர பூஜையும் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இது பண்ணி கொடுத்த குருஜி அவர்களுக்கும் ஜெய்பிரத்யங்கர் அவர்களுக்கும் வாழ்க்கை முழுவதும் கடமைப்பட்டிருக்கேன். என்னால் முடிந்த பணியை தொடர்ந்து செய்வேன். எல்லோரும் அந்த பயனை பயன்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டேன். தெய்வப்படுத்துங்க, தெய்வப்படுத்துங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் அருளானைக்கு இணங்க ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் இந்த வருடம் முதல் பிரபஞ்ச ரகசியம் எனும் நிகழ்ச்சியை நடத்த உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மனிதனும் தன் கர்மாவை படிப்படியாக களைய வாழ்வியல் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய ரகசிய வழிமுறைகளை எடுத்துரைக்க உள்ளார். பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சியின் குறிக்கோளே வாழ்வியல் ரகசியங்களை தெரிந்து கொள், புரிந்து கொள், மாற்றிக்கொள், வெற்றிக்கொள். வாரந்தோறும் நடைபெறும் பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்து கொள்ள தொடர்பு கொள்ளவும் 9025233300 வாட்ஸ்அப் எண் 9840008633. என்ன நேயர்களே, ராகு காலம் மற்றும் பாதகமல பூஜைகளை செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இதே மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்களும் தொடர்ந்து இந்த பூஜை முறைகளை செய்துருவாங்க. சுவாமி அவர்களை நேரடியாகவோ வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவோ தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் 9025233300 இந்த எனக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் அழைப்பிற்கு 9840008633 இந்த எண்ண தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு அமாவாசையிலும் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் சுவாமி அவர்கள் 2 தாயத்தோடு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் வருகின்ற April 30 சித்திரை அமாவாசையில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் அது கொடுக்கப்பட இருக்கு. இதற்கான பதிவுகளையும் நீங்க அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு செய்து கொள்ளலாம். சுவாமி, நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி அடியார்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். சுவாமி வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் தூத்துக்குடி மாவட்டம் விளாக்கலத்திலிருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சார்? என்னுடைய பேர் காளிராஜ் மேடம். சரிங்க சார், உங்களுக்கான விளக்கங்களை சுவாமிகள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. நல்லா இருங்க சொல்லுங்க சாமி. நான் இப்ப தொடர்ந்து வீட்டுல வந்து ராகுகால பூஜையை செஞ்சிட்டு இருக்கேன் சாமி. சரி சாமி. அதுல வந்து அம்மா வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து அற்புதங்கள் ஏற்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்காங்க. சரி சரி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கணவன் மனைவி பிரச்சனையை வந்து இப்ப வந்து சேர்த்து வச்சு என்னுடைய குடும்பத்துல வந்து ஏற்பட்ட சந்தோஷத்தை வந்து அம்மா ஏற்படுத்திருக்காங்க. சந்தோஷம். அது என்னுடைய சித்தி பொண்ணுக்கு அம்மாவுடைய மகிமையை சொல்லி என்னனால 13 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தவங்க இப்ப கன்சீவா இருக்காங்க சாமி. எத்தனை மாசங்கய்யா? இப்ப அவங்க வந்து இப்ப ஏதாவது இப்ப கிட்டத்தட்ட இப்ப 1 மாசம் அதாவது 40 நாள் முடிஞ்சிச்சு சாமி. சரி. அவங்க வீட்டுல யாராவது அவங்க கணவரோ இல்ல சொந்த பந்தத்துல யாராவது ஒரு ஆளோ நம்ம பீடத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு ஹோமத்திலயோ இல்ல ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாடுல வந்து மாதுளம்பழமும் எலுமிச்சம்பழமும் வாங்கி போக சொல்லு. சரியா?
ஏன்னா அது பெரிய விஷயம், 14 வருஷம் 13 வருஷம் குழந்தை இல்லாம கிடைச்சிருக்கு இல்லையா, அதை மேலும் காப்பாத்தி கொள்ளணும். வலுப்படுத்தும் வந்து சொல்லுவாங்க எனக்கு நிம்மதியே இல்ல நிம்மதியே இல்லன்னு சொல்லும் போது அம்மாவோட சொன்ன இந்த மாதிரி சாமி நம்ம சாமி சொல்லியிருக்காரு நீங்க இந்த பூஜையை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அம்மா வந்து மன நிம்மதியை கொடுத்தாங்க. சந்தோஷம் முதல் மன நிம்மதி அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா நான் எவ்வளவோ சங்கடத்துல இருந்தேன் எனக்கு நான் மன நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தொடர்ந்து பூஜையை செஞ்சுட்டு வரும்போது திருப்பி ஒரு நாள் காலம் என்ன கன்சீவா இருக்கலேன்னு சொல்றாங்க. எங்களால அப்படியே அம்மாவோட அற்புதங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதம். 13 வருஷம் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்காங்கன்னா அது ஜெகன்மாதா பிரத்யங்கிறதாரு வேற யாராலையும் முடியாது சார். கண்டிப்பா அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா, அதனால தொடர்ந்து அவங்கள பூஜை பண்ண சொல்லுங்க, போற்றி படிச்சுக்கிட்டு இருக்க சொல்லுங்க. நீங்க இப்ப கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கீங்க, அந்த தொந்தரவு இல்லாம நமக்கு இருக்கிறனா வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி, ரெண்டு பேருக்கு அந்த ஒற்றுமையை கொடுக்கறதா அம்பாளுடைய சக்தி. அவளை பிடிச்சிக்கிட்டு வாங்க தினமும். இப்ப இந்த மாதிரி யாராவது கஷ்டம்னு வந்து சொன்னா அவளுடைய பூஜையை சொன்னாலே போதும் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தீந்துரும். உங்களுக்கு அந்த சொன்னது உன்னை அவங்க பூஜை பண்ணி அந்த கஷ்டங்கள் இந்த பூஜை முறை நீங்க கொடுத்ததுக்கு மிக நன்றி சாமி. அதே மாதிரி இதை வந்து பாத்துட்டு இருக்கு எல்லாரும் பாத்துக்கிட்டே இல்லாம உடனடியா தொடர்ந்து செய்யணும் சாமி. சந்தோஷம். அடுத்து நாங்க பாத கம்பளம் வாங்கி இன்னமும் அழைத்ததுக்கு நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பூஜை முறைகளையும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம் சுவாமி. குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி அம்பாள் கிட்ட உருகி கேட்டு ட்வின்ஸ் இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு எத்தனை குழந்தை வேணுமோ அத்தனை பாக்கியத்தையும் கொடுத்துட்டு இருக்கா சுவாமி. இது ஏற்கனவே பேசியிருந்த மகிமை ஒருத்தங்க பேசியிருந்தாங்க சுவாமி, அவங்களும் சொல்லியிருந்தாங்க நான் பூஜை பண்ண என்னுடைய குழந்தைக்கு வந்துட்டு என்னுடைய பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்திருந்த அம்பாள் அப்படின்ட்டு. நிறைய பேர் அவங்களுக்காக பூஜை செய்யறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேண்டியவர்களுக்காக பூஜை செய்யறது மூலமாவும் அம்பாள் வந்து நிறைய மகிமைகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்கா. அந்த மகிமையை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, இப்ப இவர் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவங்க வீட்டுல யாராவது கஷ்டம்னு சொல்லும் போது சொந்த சித்தி பொண்ணுன்னு சொன்னார், அப்படி கஷ்டம்னு சொல்லும் போது அவங்க அந்த பூஜையை சொல்லும்போது அந்த பூஜையை செய்து நான் மன நிறைவா இருக்கேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மன நிறைவு யார் தரா, நிம்மதி யார் தரா? எத்தனை லட்சங்கள் இருக்கட்டும் கோடிகள் இருக்கட்டும் நீங்க நிம்மதியா தூங்க முடியுமா? அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும் தூங்குறாங்களா இல்லையான்னு. அந்த நிம்மதியான தூக்கம் சந்தோஷமான மனநிலையை உருவாக்கி தரதா நம்ம ராகுகால பூஜை. நீங்கள் எவ்வளவு பெரிய சாதாரண குடிசையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், மாட மாளிகையில் இருக்கட்டும், ஆனா இந்த பூஜையை பண்ணா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், அடுத்த நிலைக்கு உங்களை கூட்டுன்னு போவா. குழந்தை இல்லாத தம்பதியருக்கெல்லாம் ரெட்டை குழந்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்குறா. ஒரு குழந்தை குடும்பம் எனக்கு ஒரு குழந்தையும் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் குழந்தையே பிறக்காத என கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அது மாதிரி எவ்வளோ அவமானங்கள் தாய்மார்களும் கணவன் மனைவியும் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த குழந்தை இல்லாதவங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்காதிங்க, ராகுகால பூஜையை பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவா. ஆனா பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லாம பூஜை செய்த உடனே நேரடியாக ஒரு முறை நமது பீடத்துக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாடு இருக்க கலந்து கொள்ளுங்கள், 12ஆம் தேதி ராகுக்கேது பெயர்ச்சி ஹோமம் இருக்கு கலந்து கொள்ளுங்கள், வருகின்ற 14ஆம் தேதி அந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அந்த நாளில் பூஜை இருக்கு, 1.5 ராகுகாலத்தில் கலந்துக்கோங்க, எதுல முடியுமோ ஒரு முறை கலந்துக்கிட்டு அப்புறம் பூஜை ஆரம்பிங்க. நிறைய குழப்பம் இருக்கு என்னால முடியலன்னா பிரபஞ்ச ரகசிய நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, தொலைபேசியில் தொடர்பு கொள்வீங்க, எல்லா தொடர்பும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ அவங்கெல்லாம் எப்படி தீர்வு பெறுவாங்க? எல்லாரும் நிகழ்ச்சியில் பேசிட முடியுமா? அதிகபட்சமாக ஒரு 5-6 பேர் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த தீர்வு எப்படி கிடைக்கும்? பிரபஞ்ச ரகசியம் நிகழ்ச்சி மூலமாக கிடைக்கும். அதனால் அழைத்து கொண்டு மட்டும் இல்லாமல் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு எனக்கு பிரபஞ்ச ரகசியத்தில் கலந்துக்கணும்னு கேளுங்க, அதுக்குண்டான வழியை சொல்லுவாங்க. அப்படி முடியலையா ராகுகால பூஜை செய்யணும்னு கேளுங்க, அதுக்குண்டான வழியை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் சரியா? கண்டிப்பா சுவாமி, அடியார்கள் கண்டிப்பா இதை பயன்படுத்திப்பாங்க சுவாமி. அடுத்த அடியார் கிட்ட பேசிட்டு வந்து சுவாமி. வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜெயராணி, பெங்களூர்ல இருந்து பேசுறேன்மா. சரிங்கம்மா, உங்களுக்கான விளக்கங்களை சுவாமிகள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, நமஸ்காரம் ஐயா. சொல்லுங்கம்மா. வணக்கம். ராகுகால பூஜை கண்டினியூஸா பாக்குறாங்க, அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. சரிம்மா. வீட்டுல ஆனா சர்ப்ப வச்சு பூஜை பண்றாங்க, ராகுக்கேது சர்ப்பம் வச்சு. சரிம்மா. வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா இறந்துட்டாங்க. சரிம்மா. சொந்த வீடு அமைய மாட்டேங்குது. சரிம்மா. எவ்வளவு நாளா பூஜை பண்ணிட்டு வராங்க? அம்மா பூஜை பண்றாங்களா, நீங்க பண்றீங்களா? நான் பண்ணிட்டு இருந்தேன் சாமி, இப்ப நான் பண்றது இல்ல. இப்ப நான் ஜாபுக்கு போறனால அது கன்வீனியன்டா இருக்கிறது இல்ல. சரிம்மா. அம்மாவும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. சரிம்மா. அம்மாவை பண்ண சொல்லுங்க. ஆனா பாத்தீங்க அம்மா பண்றாங்க சாமி, ஆனா பாத்தீங்கன்னா எந்த வருமானம் வந்தாலும் வீட்டுல தங்க மாட்டேங்குது. எவ்வளவு நாளா பண்றீங்கம்மா?
நான் ரொம்ப வருஷம் நான் ராகு தசை ஸ்டார்ட் ஆனது வந்து 17 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பூஜை இல்ல, நீங்க நீங்க ராகுக்கு இது பண்றது வேறமா, நம்ம ராகு கால பூஜையை பண்றீங்களா கேளுங்க. இல்ல அத சொல்லுங்க சொல்லுங்கம்மா, இப்ப உங்க பிரச்சனையை சொல்லுங்க. அதான் சாமி, திருமணம் வந்து பிக்ஸ் ஆகுது, அது எவங்கதான் அப்படின்னு பிக்ஸ் ஆகுது, அது தடையா. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 30 கிராஸ் ஆயிட்டீங்க சாமி. நீங்க ராகுக்கு இது பண்றதெல்லாம் வேறமா. நான் நவகிரகங்களை பூஜை பண்ண வேண்டான்னு சொல்ல, ஆனா நவகிரக நாயகியை பூஜை பண்ணுங்கன்றேன். ராகு காலத்துல அவளை பூஜை பண்ணுங்கன்னு சொல்றேன். அம்மாவோ நீங்களோ முதல் பூஜை ஆரம்பிங்க. அந்த பூஜை எப்படி செய்யணும் தொடர்பு கொண்டு கேளுங்க. 30 மேல ஆயிடுச்சுன்னு போது பிரபஞ்ச ரகசியத்துல ஒரு முறை கலந்துக்கோங்க. அது வரைக்கும் வீட்டுல ராகு கால பூஜையை முதல்ல ஆரம்பிச்சுட்டு கூடவே இருமா வழி நடத்துமான்னு சொல்லிட்டு ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு ஜென்ம நட்சத்திரத்தனை கொடுத்துட்டு வாங்க. மங்கள சண்டி ஹோமம் நடக்குது ஒவ்வொரு மாதம், அதுல மாங்கல்யம் போடுறேன்னு வேண்டிக்கோங்க. எப்ப ராகு கால பூஜை செய்து அவளை உணர்ந்ததுக்கு அப்புறம் வேண்டிக்கோங்க. ஒரு முறை நேரடியாக கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கம்மா, சரியா? அழைத்ததுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சுவாமி அவர்கள் சொன்ன மாதிரி பூஜை முறைகளை உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிருங்க சுவாமி. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. வருகின்ற ஏப்ரல் 14 தேதி சித்திரை வருடப்பிறப்பு இருக்கு சுவாமி. இந்த வருடப்பிறப்பு அன்றைக்கு நம்மளுடைய பீடத்துல எந்த மாதிரியான பூஜை முறைகள் நடக்குது அப்படின்றத அடியார்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமா அவசியம் சித்திரை 1 தேதி நடக்கக்கூடிய பூஜையில அவசியம் கலந்துக்கோங்க. சாகம்பரி அலங்காரம், அதாவது காய் கனி அலங்காரம் அம்பாளுக்கு 12 விக்கிரகத்துக்கு, அது எப்படி பண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி பூஜை முடிந்தவுடன் அந்த காய்கனி அலங்காரத்திலிருந்து எடுத்து அவ பாதத்துல போட்டிருப்போம். ஏன்னா அந்த ஒரு அலங்காரம் ஒரு நாள் முழுதும் இருக்கும். மற்றபடி அந்த காய்கனி அலங்காரங்க அந்த செஞ்சது போக பேலன்ஸ் எல்லாம் அவ பாதத்திலையும் சுத்தி போட்டு வச்சிருப்போம். அதையெல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுப்போம் அன்னைக்கு பிரசாதமா. ஒன்னாவது என்னென்ன கையில கிடைக்குதோ எடுத்து கொடுப்பேன் நான். அதுல ஒன்னாவது நம்ம சமைத்து சாப்பிடும் போது அவளுடைய சக்தி நம்ம உள்ள போயிடும். அந்த அந்த நாளில் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். கூட்டு வழிபாடு இருக்கு. வீட்டில் எப்படி பூஜை செய்யணும்னு நம்ம சென்ற ஆண்டு கொடுத்துருப்போம். அந்த சித்திரை பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அந்த நிகழ்ச்சியை போட்டு பாருங்க. நேரம் மட்டும் மாறி இருக்கும். வீட்டில் நம்ம பண்ணக்கூடிய நேரம் 9:10 அந்த நேரத்தில் வியாழக்கிழமையில பூஜை பண்ணுங்க. எல்லாரும் ராகு காலத்தில் நேரடியாக நம்ம பீடத்தில் நடக்கக்கூடிய கூட்டு வழிபாடில் கலந்துக்கோங்க. இந்த வருஷம் பிறந்து நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த கூட்டு வழிபாடு முடியாதவங்களுக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய அடியார்களுக்காகவும் பிரார்த்தனை உண்டு. வீட்டில் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுங்க. ஆனால் 1:30 ராகு காலத்தில் நேரடியாக வந்து கலந்துக்கோங்க. இந்த அலங்காரத்தை நேரடியாக பாருங்க, கண்கொள்ளா காட்சி. முடியாதவர்களுக்கு ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் போடுவோம், அப்போ பாருங்க. அவசியம் நேரடியாக கலந்துக்கோங்க, சரியா? முடிஞ்சவர்கள் அந்த காய்கனி அலங்காரம் அந்த சாகம்பரி அலங்காரத்துக்கு நம்மளால முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. முத நாளே கொடுத்துடணும், அதாவது 13 அலங்காரத்துக்கு கொண்டு வந்து வச்சிடணும். முடிஞ்சவங்க முடியாதவங்க அதுக்குண்டான கைங்கரியத்தை நம்ம ஜெய்பிரத்திங்கிரா பீடம்ன்ற அந்த அக்கௌண்ட்ல செலுத்துங்க, சரியா? கண்டிப்பா சுவாமி, பாத்துட்டு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் சுவாமி. அதே மாதிரி இவ்வளவு நேரம் நம்மளுடைய நிகழ்ச்சியை நிறைய அடியார்கள் பாத்திருப்பாங்க சுவாமி. நிறைய பேர் வந்து பூஜைகளை செய்துட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இனிமேதான் பூஜை செய்யணும், ஆனா மனதுக்குள்ள இன்னுமே ஒரு வந்து தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பூஜை செய்யலாமா, வீட்டுல ஒத்துப்பாங்களா, இதை செஞ்சா என்னால தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு வித குழப்பத்தோடய சில பேர் இருந்துட்டு இருப்பாங்க சுவாமி. அவங்களுக்கு எந்த மாதிரியான மனநிலையோட அவங்க இந்த பூஜை முறையை ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, அதாவது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, குழந்தை இல்லாம இருக்காங்க. 40 அதாவது பூஜை பண்ணி 40 அந்த 1 அந்த ஒரு பெண் கருவுற்றிருக்கா. இந்த மாதிரியான நன்மைகள், அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலன்னு கேட்குறீங்க, கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை அந்த சூழ்நிலையை உருவாக்கி தருது. நல்ல வரன் வருது, கல்யாணம் ஆயிடும். கல்யாணமானதுக்கு அப்புறம் பிரச்சனை யார் பாப்பா? கல்யாணமாகணும் கல்யாணமாகணுங்கிறது கல்யாணம் ஆகிடுது, அந்த பிரச்சனை யார் பாப்பா? இப்போ ஒரு பெண் பேசுனா கல்யாணமாய் 2 குழந்தை இருக்கு, கணவர் இல்லை, தாய் தந்தை வீட்டில் ஆதரவாக இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு வராமல் இருக்குன்னா முதல் ராகு கால பூஜையை வீட்டில் ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த சூழ்நிலை எது சரி எது சரியில்லைன்றத சொல்லித்தரா பிரார்த்திங்கிற அந்த பூஜையை ஆரம்பிச்சுட்டு நமக்கு நல்லா இருக்குன்னா சந்தோஷமா இருங்க. ஆனால் ஆரம்பித்த அத்தனை பேரும் ஆரம்பிக்க போற அத்தனை பேரும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு முறையாவது நம்ம ஜெய்பிரத்திங்கிற பீடத்தின் மண்ணை மிதிங்க. ஏதாவது ஒரு ஹோமத்துல கலந்துக்கோங்க. ராகு கால கூட்டு வழிபாடு, ராகுக்கு இது பயிற்சி பயிருக்கு, அடுத்தது அம்பாளுடைய சண்டி ஹோமம் அஷ்டமி, எந்த ஹோமத்துல வேணாலும் கலந்துக்கோங்க. நம்மளால முடிஞ்சா சங்கல்பம் செய்வோம், இல்லைனா அவன் மண்ணை மிதிச்சு அம்மா காப்பாத்துமான்னு கெட்டு போக கூடாதா? உள்ள வரத்துக்கு எந்த கட்டணமும் கிடையாது, நீங்க சுத்திட்டு போங்க. அவளை நிச்சயமா வழிகாட்டுவா. உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை சுத்தமாக மாத்தி நான் இருக்கின்ற நிலைமையை உருவாக்கி தருவா. ஒரே ஒரு மனநிலை, போட்டி பொறாமையெல்லாம் வச்சுக்காதீங்க. இவனை அழிக்கணும் அவனை அழிக்கணும்லாம் கேட்காதீங்க. இப்போ மருமகளுக்கு பிரச்சனை மாமியார் இருக்கக்கூடாது நினைச்சா, மாமியாருக்கு பிரச்சனை மருமக இருக்கக்கூடாது நினைச்சா,
தவறு. நமக்கு ஒரு தொழில் போட்டி இருக்கலாம், அந்த தொழில் செய்கிறவனை அழிக்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது, பில்லி சூன்யம் ஏவல் செய்யணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லா விதத்திலிருந்தும் நம்மளை காப்பாற்றி தருவான், கூடவே இருமா வழி நடத்துமான்ற ஒரே எண்ணத்தோட நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா நிச்சயமாக வழி நடத்துவா. குரு பக்தியோட தெய்வபக்தியோட பூஜை பண்ணுங்க, நிச்சயமாக வழி நடத்துவா. அந்த வழியை பிடிங்க, உங்களுக்கு வழித்துணையா வருவா. சரியா? கண்டிப்பா சுவாமி, உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நம்மளுடைய அடியார்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்திருந்தீங்க சுவாமி, மிக்க நன்றி சுவாமி. எல்லோரும் எல்லா வளங்களையும் நிலங்களையும் பெற வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேர்களே, சுவாமி அவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சுவாமி அவர்களை நேரடியாகவோ வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவோ தொடர்பு கொண்டு ஆலோசனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சு தொடர்பு கொள்ள முடியாம இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு இன்னும் விளக்கங்கள் தெரியணும் அப்படின்றவங்க பிரபஞ்சரகசியம் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அலுவலகம் என்னான 9025232330 இந்த எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பின் அழைப்பிற்கு 9840008633 இந்த எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். வருகின்ற April 12 ராகு கேது பயிற்சி ஹோமம் நம்மளுடைய பீடத்தில் நடைபெற இருக்கு, இதுல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதனைத் தொடர்ந்து April 14 சித்திரை 1ஆம் நாளான தமிழ் வருட பிறப்பு அன்று நம்மளுடைய பீடத்தில் நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அலுவலக எனக்கு தொடர்பு கொண்டு அதற்கான முறைகளை நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் நம்முடைய பூஜை முறைகள் பற்றின விளக்கங்களுக்கு ஜெய் பிரத்யங்கிரா டிவி அப்படின்ற யூடியூப் பக்கத்தை பார்த்தும் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க மற்றும் காணொளி மூலம் ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். எண் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840008633. பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கிரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம், அஞ்சல், செங்கல்பட்டு. தொலைபேசி எண் 044-420-24647. செல் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840008633. அலுவலகம் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் ஆலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கிரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கிரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கிரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.